எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது. ஆல்மோஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்து 1 லிஸ்ட்டு வந்து வந்தாச்சு இல்லையா. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்த லிஸ்ட்டு, அதாவது மெரிட் லிஸ்ட் வந்து 2 வந்து எப்போ வெளியாக போகுது, ரிசல்ட் வந்து அது எஸ்எம்எஸில் வரப்போகுதா இல்லை மெயிலில் வரப்போகுதா, நிறைய பேர் வந்து குழப்பமாகவே இருக்கீங்க. இந்த மெரிட் லிஸ்ட் 1 வந்து எல்லாருமே செலக்ட் ஆன எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்ன கொண்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றின முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 250 மார்க் தான் எடுத்திருக்கேன், நான் வந்து 300 மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் காமனாக சொல்லியிருக்கேன் என்னென்னா, 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த வேலை கிடச்சிருக்கு, 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த வேலை கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஏது எங்கே எப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக மெயினான ரெண்டு விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம், என்னென்னா மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் 1 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகணுன்றதை தெளிவாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்முடைய ஒரே சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐ ரெக்வஸ்ட் கேட்குறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 1 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும், அதுக்கான ப்ரொசஸ் என்னன்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் 1 வந்து எல்லாருமே செலக்ட் ஆகிருப்பீங்க இல்லையா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட். ஓகேங்களா? உங்களுடைய 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும், ஒரிஜினல். ஓகேங்களா? இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே டோட்டலாக ஒரு 6 டாக்குமெண்ட் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கணும். அந்த 6 டாக்குமெண்ட் என்னென்னதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும், ஒரிஜினல். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், பிடபிள்யூ கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா நீங்கள் அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிசி. ஓகேங்களா? உங்களுடைய ஒரிஜினல் டிசி. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா ஃபேன் கார்டு இல்லைனா உங்களுடைய ஏதாவது மேபி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கிற ஆதார் ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீ கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொன்று மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது வந்து இந்த தடவை புதுசாக கேட்டிருக்காங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட். இது எல்லாமே கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் 2 செட்டு ஜெராக்ஸும் கொண்டு போங்க, அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுதுன்றது பார்த்தீங்கன்னா, நாளை, அதாவது பார்த்தீங்கன்னா நாளை மார்ச் 20 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நாளைக்கு மேபி வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நம்ம சேனலில் தான் முதல்ல சொல்ல போகிறோம். மெரிட் லிஸ்ட் 2 வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நாளைக்கு மெரிட் லிஸ்ட் 2 வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போகிறவங்க எல்லாருமே மார்ச் 21 முடிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ரிஜெக்ட் தான் நீங்கள், தெரியுங்களா? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. ஸோ எல்லாருமே, நான் வந்து செலக்ட் ஆகலை, நான் செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 தான் வந்திருக்கு, இன்னும் 7 இல்லை 8 லிஸ்ட்டுக்கு மேலே வரும். ஸோ அதனால் யாருமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போங்க, அது இல்லாமல் 2 செட்டு ஜெராக்ஸும் கொண்டு போங்க, உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எந்த கேள்விகள் இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு வந்து 2 வந்த உடனே நம்ம சேனல் வந்து முதல்ல வெளியிட்டுருவோம். ஸோ இது வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்தியன் போஸ்ட்லேருந்து. நம்ம வந்து ஹெல்ப்லைன் கால் பண்ணி விசாரிக்கும் போது கூட அதே தகவல் தான் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்டாக முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கிறது. ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான, ஸோ நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸும் வரும், மெயிலும் வரும், திரும்பவும். மெரிட் லிஸ்ட் 2 நீங்கள் செலக்ட் ஆனாலும் வரும், மெரிட் லிஸ்ட் 7 நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் மெயிலும் வரும். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வழியில் சந்திக்கலாம்.